الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله، أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. السلام عليكم ورحمة الله وبركاته. أنبان شهودر شهودر غلي நாம் இந்த புனிதமான இந்த ரமலான் மாதத்தை அடைந்து அதனுடைய அரைவாசி பகுதியை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், முழுமையாக இதை அடைந்து அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய மஃக்ஃபிரத்தையும் பெற்ற கூட்டத்தில் அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களையும் ஆக்குவானாக. எங்களுடைய நோன்பையும் எங்களுடைய தொழுகைகளையும் எங்களுடைய ஏனைய வணக்கங்களையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த ரமலான் மாதத்தை பத்தி, ரமலான்லே கடமையாக்கப்பட்ட இந்த நோன்பை பத்தி அல்லாஹு தஆலா கூறும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்கும்ஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிகும் லஅல்லகும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னர் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்குவாவுடையவர்களாக பயபக்தி உடையவர்களாக மாறுவதற்காக வேண்டி என்பதாக அல்லாஹு தஆலா இங்கு குறிப்பிடுகின்றார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தக்குவா என்று சொன்னென்றால் இம்திசாலு அவாமிரில்லா வஜித்னாபு நவாஹி, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகள் அவைகளை நாங்கள் ஏற்று நடப்பது, அவனால் விளக்கப்பட்டவைகளை நாங்கள் தவிந்து கொள்வது, இதுக்குத்தான் தக்குவா, இறை அச்சம், பயபக்தி என்பதாக அரபிலே கூறுவார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் மார்க்கத்தை முழுமையாக நாங்கள் எடுத்துக்கொண்டாலும், இஸ்லாமிய மார்க்கம் என்னும் போது ஒன்றில் அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளாயிருக்கும், அல்லது அல்லாஹு தாலாவால் அவனுடைய தூதரால் கட்டளையிடப்பட்டவைகளாயிருக்கும், அல்லது அல்லாஹால் அவனுடைய தூதரால் விளக்கப்பட்டவைகளாயிருக்கும். எது எடுத்தாலும் இந்த ரெண்டில் ஒன்றில் வரக்கூடியதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த ரமலான் மாதத்தில் நோன்பை கடமையாக்கிவிட்டு, இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும், கட்டாயம் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு, அதே வசனத்தில அல்லாஹு தஆலா என்ன கூறுகின்றான், வமன் கான மரீதன் ஓ அலா சஃபரின் ஃபஇத்தது மின் அய்யாமின் உஹர், யாரு நோன்பு, அதாவது பிரயாணியாக அல்லது நோயாளியாக இருக்கின்றார்களோ, வேறு நாட்களில் அந்த நோன்பை நோட்டுக் கொள்ளட்டும். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ரா வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹு தஆலா உங்களுக்கு இலகுவாக்குவதைத்தான் நாடுகின்றான், விரும்புகின்றான், உங்களை கஷ்டப்படுத்துவதை அல்லாஹு தஆலா விரும்பவில்லை என்பதாக அந்த வசனத்தை முடிக்கின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்கள், இன்றைய தலையங்கமாக அமைந்தது அதுதான். இந்த மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் இலகுவானது, இலேசானது, யாருக்கும் எவருக்கும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எடுத்து நடப்பதற்கு இலகுவான முறையில் அல்லாஹு தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் பக்ராவில கூறும் போது, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அல்லாஹு தஆலா அதனுடைய சக்திக்கு அப்பால் அல்லாஹு தஆலா கஷ்டப்படுத்த மாட்டான். எனவே அல்லாஹு தஆலா எமக்கு விதித்திருக்கக்கூடிய கடமைகளாக இருக்கலாம், அல்லாஹு தஆலா எமக்கு தடை செய்தவைகளாக இருக்கலாம், அவைகள் அனைத்தும் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கின்றது. பொதுப்படையாக பார்க்கும் போது மனிதர்களுடைய சக்திக்கு அற்பாற்பட்ட எந்த ஒரு கடமையையும் அல்லாஹு தஆலா எங்கள் மீது கடமையாக்கவில்லை. மனிதர்களால் அதாவது தவிர்ந்து கொள்ளவே முடியாத எந்தொன்றையும் அல்லாஹு தஆலா தவிர்ந்து கொள்ளும்படி கூறவில்லை. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தனிப்பட்ட முறையில் சிலர்களுக்கு, சிலர்களை விட சிலர்களுக்கு அவர்களுடைய சக்திகள் வேறுபடும் போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களை அல்லாஹு தஆலா தீர்ப்பதற்காக வேண்டி மார்க்கத்திலே விதிமுறைகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் தொழுகையா இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஹஜ்ஜு ஜகாத்து ஏனைய எந்த வணக்கங்களாக இருந்தாலும், அவைகளிலே எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டங்கள் ஏற்படுவது சகஜம். அதை நாங்கள் பொறுமை செய்ய வேண்டும், அதற்கு எங்களுக்கு கூலி இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை, அவர்கள் அதாவது உம்ராவுக்கு போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், அஜுருக்கி அலா
அதாவது அலா கதிரி நசபக்கி நீங்கள் எவ்வளவு உங்களுக்கு கஷ்டம் ஏற்படுகின்றதோ அதுக்கேற்ப அல்லாஹு தஆலா உங்களுக்கு கூலி வழங்குகின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு வணக்கத்திலே இயல்பாகவே ஏற்படக்கூடிய அந்த வணக்கத்தை செய்யும் போது எங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள், அந்த அவைகளை நாங்கள் தாங்கும் போது அது மார்க்கத்தில் விரும்பப்பட்டதாக இருக்கின்றது. அதற்கு அதிகமான கூலிகளை நாங்கள் அடைந்து கொள்ளலாம். நாங்கள் நோம்பு நோட்டு இருக்கின்றோம், பசித்து தாகித்து எங்களுடைய ஆசைகளை அடக்கிக் கொண்டிருக்கின்றோம். இது இயல்பாகவே மனிதனுக்கு கஷ்டம்தான். ஆனால் இதுக்கு அல்லாஹு தஆலா கூலி வழங்குகின்றான். ஆனால் நாங்களாக அதாவது வருத்தி, எங்களை வருத்தி எங்களுக்கு கஷ்டங்களை ஏற்படுத்திக் கொள்வதை அல்லாஹு தஆலா விரும்பவில்லை. உதாரணமாக நாங்கள் என்ன செய்கின்றோம், நோம்பு நோட்டு இருக்கின்றோம், கடுமையான வெயில் இருக்கின்றது, எங்களுக்கு மின் விசிறிகள் அல்லது எங்களோட அந்த நாங்கள் இருக்கக்கூடிய இடங்களை குளுமையாக வைக்கக்கூடிய சாதனங்களை வைத்துக் கொண்டும் நாங்கள் அதுக்குரிய வசதிகள் இருந்தும் கஷ்டப்பட வேண்டும், கஷ்டப்பட்டால் கூலி கிடைக்கும் என்பதற்காக வேண்டி நாங்கள் வெயிலிலே அல்லது கடுமையான சூட்டிலே நாங்கள் இருந்து கொண்டு எங்களை வருத்திக் கொள்வதை அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான். அது மார்க்கத்தில் கிடையாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு வணக்கத்தை நாங்கள் செய்யும் போது இயல்பாகவே அந்த வணக்கத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அதிலே அவைகளை நாங்கள் பொறுத்துக் கொள்வது அதுக்கு எங்களுக்கு நன்மை இருக்கின்றது. கஷ்டம் இருக்கத்தான் செய்கின்றது, ஆனால் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியுமானது. ஆனால் நாங்கள் அதாவது ஒரு மார்க்க விடயத்தை, ஒரு வணக்கத்தை செய்யும் போது ஏற்படக்கூடிய கஷ்டத்துக்கு அதிகமாக நாங்களாக வருத்தி எங்களுடைய கஷ்டங்களை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக எந்த பலனும் ஏற்பட போவதில்லை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் மூலமாக எங்களுக்கு அறிந்து கொள்ளலாம். ஒரு மனிதர் என்ன கூறுகின்றார், நான் வெயிலிலே நிற்கப் போகின்றேன் என்று நேற்றை வைக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்க எனலுக்கு போகுங்கள் என்பதாக அவர்களை பணிக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, அல்லாஹு தஆலா என்ன கூறுகின்றான், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலைக்கும் பிமா துதீகூன், நீங்கள் உங்களால் சக்தி பெற்ற வணக்கங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டவைகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அவைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதாக எங்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள். ஏன் காரணம், எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டவைகளை நாங்கள் செய்யும் போது எங்களுடைய நஃப்சு, எங்களுடைய ஆத்மா அதாவது சடைவடைந்து அவைகளை சில நாட்களுக்கு பின்னால் விட்டுவிடக்கூடிய அமைப்பிலே நாங்கள் மாறிவிடுவலாம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக எங்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்படுகின்றது, நபி தோழர் அம்ரு அப்துல்லாஹ் இப்னு அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன கூறுகின்றார்கள், ல அஸூமன்ன நஹார வல அகூமன்ன லைல மா இஷ்டு, நான் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் பகல் எல்லாம் நோன்பு நோற்று, அதாவது இரவெல்லாம் நின்று வணங்க போகின்றேன் என்பதாக கூறிய செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேள்விப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அழைக்கின்றார்கள். அழைத்து என்ன கேட்கின்றார்கள், நீங்கள் இவ்வாறு இவ்வாறு கூறினீர்களா என்பதாக கேட்கின்றார்கள். அப்போது நாம் யா ரசூலல்லாஹ், ஆம் நான் கூறினேன் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் அவர்கள் கூறுகின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களால் அது முடியாது. அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள், ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நீங்கள் நோன்பு பிடியுங்கள், பொதுவாக எப்பயாவது 3 நாட்கள் நோன்பு பிடியுங்கள் என்பதாக அவர்களை கட்டளையிடுகின்றார்கள். அப்போது அவர்கள், யா ரசூலல்லாஹ், அதை விட எனக்கு சக்தி இருக்கின்றது என்பதாக கூறுகின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சரி அப்படியாய்ந்தால் 1 நாள் நோன்பு பிடியுங்கள், 2 நாள் நோன்பு இல்லாமல் இருங்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு அதை விடையும் சக்தி இருக்கின்றது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அப்ப நீங்க 1 நாள் நோன்பு பிடித்து 1 நாள் நோன்பு இல்லாமல் இருங்கள், இது சியாமு தாவூத், தாவூத் அலை இஸ்லாம் அவர்கள் நோட்ட நோன்பு, இதை விட நீங்கள் அதிகப்படுத்த வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஏன், மனிதன் ஒரு ஒரு கட்டத்தில் அவனுக்கு அதுக்குரிய சக்திகள் இருக்கலாம், ஆனால் பின்னால் அவன் சடைவடைந்து அதை தொடர்ந்து செய்ய முடியாத நிலைக்கு சென்று விடலாம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக எங்களுக்கு காட்டி தருகின்றார்கள். உண்மையிலே அது நடந்து விட்டது. அம்ருபின் அப்துல்லாஹின் அம்ருபின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் வயது அடைந்து வயோதிபத்துக்கு போனதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த அந்த அனுமதியை, 1 மாதத்துக்கு 3 நாள் நோன்பு பிடிக்க அதாவது அவர்கள் கொடுத்த அந்த அனுமதியை நான் எடுத்திருக்கலாமே என்று ஆசை வைத்தார்கள். என்ன செய்தார்கள், கடைசிக்கு முடியாமல் 15 நாள்கள் நோன்பு நிற்பது, 15 நாள்கள் நோன்பு இல்லாமல் நிற்பது என்பதை அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எல்லாராலும் இதை செய்ய முடியாது.
எனவே அலைக்கும் பிமா துத்திக்கும் உங்களில் உங்களால் முடிவானதை நீங்கள் செய்யும் செய்ய வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இன்ன தீன யுஸ்ரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், உண்மையில் நிச்சயமாக இந்த மார்க்கம் இலகுவானது. யாரு இந்த மார்க்கத்தோட முட்டி மோதிக்கொள்கின்றார்களோ அவர்களை மார்க்கம் மிகைத்து விடும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி, அதாவது எங்களுக்கு கூறி சென்றிருக்கின்றார்கள். ஹலக்கல் முத்தனத்திஊன், ஹலக்கல் முத்தனத்திஊன், ஹலக்கல் முத்தனத்திஊன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று முறை கூறினார்கள். அதாவது மார்க்கத்திலேயே கஷ்டப்படுத்தாத இடங்களை தங்களை வருத்தி கஷ்டப்படுத்தி கொண்டவர்கள் அழிந்து விட்டார்கள், அழிந்து விட்டார்கள், அழிந்து விட்டார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அன்பான சகோதரி, நாங்கள் பார்க்கின்றோம் இன்றைக்கு மார்க்கத்திலே இல்லாத சில விஷயங்களில் நாங்கள் கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். இதனால் பலவிதமான வஸ்வாசுகள், அதே மாதிரி துன்பங்களில் ஈடுபடக்கூடிய மக்களை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் நல்லதைத்தான் செய்கின்றோம். உது ஒடுக்க போனா அஞ்சு முறை ஆறு முறை இப்படியாக உது ஒடுக்கின்றார்கள். சொல்லப்போனால் என்ன சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய அலிஃபுக்கும் அக்பர்ல வரக்கூடிய ராவுக்கும் இடையில தொழப்போகின்றேன் என்ற நீயத்தை மனதால நினைக்க வேண்டும் என்று கஷ்டப்படுத்தி கொண்டதுனால அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று பல முறை தக்பீர் சொல்லக்கூடியதை நாங்கள் பார்க்கின்றோம். குளிக்க போனால் அதே மாதிரி இப்படியாக பல கட்டங்கள்ல, அதாவது அவர்கள் ஷைத்தானுக்கு வழிபட்டு நாங்கள் நல்ல நன்மை செய்கின்றோம் என்று நினைத்து கொண்டு அதுல ஈடுபட்டு கொண்டிருப்பதை சிலர்கள் நாங்கள் சிலர்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை பள்ளியில் நுழைகின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை பள்ளியிலே நுழைகின்றார்கள். அப்போது இரண்டு பள்ளியுடைய தூண்களுக்கு மத்தியில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கின்றது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், இது யாருடைய கயிறு? அப்போ பதில் கூறப்பட்டது, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அவர்களுடைய கயிறு. அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள், சோர்வு ஏற்படும் போது அந்த கயிற்றை பிடித்துக் கொள்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள் தெரியுமா, கயிற்றை அவிழ்த்து விடுங்கள், அந்த கயிற்றை அவிழ்த்து விடுங்கள், லியுஸல்லி அஹதுக்கும் நஷாத்தஹு, நீங்கள் அதாவது தெம்பாக இருக்கும் போது தொழுங்கள். உங்களுக்கு அதாவது தெம்பு இல்லாமல் போகும்போது நீங்கள் போய் தூங்கி விடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபல்யர்கு தூங்கி விடுங்கள், இப்படி நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, நாங்கள் அதாவது இன்று பார்க்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த மார்க்கத்தை லேசாக்கி வைத்திருக்கின்றார். எனவே இந்த லேசை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், இந்த இலகுவை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், நாங்கள் எங்களை வருத்தி கொள்ள கூடாது. அதனால அல்லாஹு தஆலா என்ன கூறுகின்றான், நீங்கள் உங்களில் முடியுமானவரை நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்துடுங்கள். நாங்கள் ஆரம்பத்தில் கூறுகின்றோம், நோன்பை பத்தி அல்லாஹு தஆலா கூறும்போது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக பயபக்தி உடையவர்களாக மாறுவதற்காக வேண்டி என்று கூறின அதே தக்வாவில்தான் அல்லாஹு தஆலா எங்க கூறுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வை உங்களால் முடியுமான அளவு, உங்களுக்கு சக்தி உள்ள அளவு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றானே. இதற்கு முன்னால் எனவே இந்த ஃபா, இதற்கு முன்னால் வரக்கூடிய விஷயம் என்ன, அல்லாஹு தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நிச்சயம் அல்லாஹ், அதாவது அல்லாஹ்வை ஈமான் கொண்ட அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விசுவாசிகளே, இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல்லக்கும், நிச்சயமாக உங்களுடைய மனைவி மக்களையும் உங்களுடைய குழந்தைகளையும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கின்றார்கள், அவர்களை நீங்கள் மிகவும் கவனமாக கையாளுங்கள், அவர்கள் விஷயத்திலே கவனமாக இருங்கள், அவர்கள் உங்களுக்கு சில விடயங்களை எதிரியா இருப்பார்கள், நீங்க மன்னிச்சா அல்லாஹு தஆலா மிகவும் மன்னித்து இரக்கம் காட்டக்கூடியவனா இருக்கின்றார் என்று கூறிவிட்டு, இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக உங்களுடைய சொத்துக்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு அதாவது சோதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது, வல்லாஹு இந்தஹு அஜ்ருன் அதீம், நிச்சயமாக அல்லாஹு தஆலாவிடத்துல மிக அதாவது வலுப்பமான மிக மகத்தான கூலி இருக்கின்றது என்று கூறிவிட்டு, பத்தகுல்லாஹ மஸ்தத்தாத்தும், எனவே உங்களுக்கு முடியுமான அளவு நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா இதுக்கு முன்னால் கூறிய என்ன, உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுக்கு மனைவி மக்களே உங்களுக்கு எதிர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை மன்னியுங்கள், அதே மாதிரி உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு சோதனை, அதன் மூலமாக மார்க்க விஷயத்திலே நீங்கள் சில விஷயங்களை விடலாம், உங்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டி உங்களுடைய சொத்துக்களை பயந்து மார்க்க விஷயங்களே சில முன்பின் நடக்கலாம். எனவே
நீங்க எந்த அளவு உங்களால முடியுமோ அந்த அளவு பயந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹு தாலாவை எங்களுக்கு எங்களுடைய சக்தி கேட்பதால் நாங்கள் அல்லாஹு தாலாவை பயந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இந்த இடத்துல எங்களுக்கு குறிப்பிட்டு தருகின்றான். எனவே அன்பா அந்த சகோதரர்களே, சிலர்கள் துறவரம் கூறுகின்றார்கள். அதாவது திருமணம் முடித்து குழந்தை குட்டிகள் கிடைத்து விட்டால், அதே போன்று வியாபாரம் என்று வந்துவிட்டால், நாங்கள் இறைவனை விட்டு கடவுளை விட்டு தூரமாகி விடுவோம் என்பதனால் துறவரம் போறக்கூடிய தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனா இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிமுறை எங்களை காட்டவில்லை. நாங்கள் திருமணம் முடிக்க வேண்டும், அதிகமாக குழந்தைகளை பெற வேண்டும், ஆனால் அதே நேரத்துல எங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படலாம், மார்க்கத்துல முன்பின்கள் ஏற்படலாம். எனவே பத்தகுல்லாஹ மஸ்தத்தாத்தும், நீங்கள் அல்லாஹ்வை உங்களால் இயலுமான அளவு அல்லாஹ்வை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல, அதாவது அல்லாஹு தஆலா எங்களுக்கு குறிப்பிடுகின்றார். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த சட்டத்திலே பொது சட்டத்தை பொறுத்த மட்டில் பொதுவாக குர்ஆன்லே அல் குர்ஆன்லே ஹதீஸ்லேயோ ஒரு வார்த்தை பொதுப்படையாக கூறப்பட்டால், பொதுப்படையாக கூறப்பட்டால் அதனுடைய காரணம் குறிப்பாக இருந்தாலும் அந்த சட்டம் பொதுவாக இருக்கும். எனவே இந்த அமைப்பில நாங்கள் பார்க்கும் போது, அதாவது அல்லாஹு தாலாவை எங்களுக்கு எந்த அளவு பயப்பட முடியுமோ எல்லா காரியங்கள்லையும், எங்களுடைய வணக்க வழிபாடுகள், எங்களுடைய மார்க்க கடமைகள், நாங்கள் எடுத்துக்கொண்டா கலிமா சொல்றதா இருக்கலாம், தொழுகையா இருக்கலாம், நோன்பா இருக்கலாம், ஜகாத்தா இருக்கலாம், ஹஜ்ஜா இருக்கலாம், நன்மை ஏவி தீமையை தடுப்பதா இருக்கலாம், என்னென்ன கடமைகள் இருக்கு, மார்க்க விஷயங்கள் இருக்கின்றதோ அவைகள் அனைத்திலேயும் எங்களால் முடியுமான அளவை நாங்கள் அல்லாஹு தாலாவை பயந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயத்தை நாங்கள் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விவரிக்கின்றார்கள் இன்னொரு ஹதீஸிலே. எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? இதா அமர்த்துக்கும் பிஷையின் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, மார்க்கம் என்றது ஒன்று அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை அல்லது அவர்கள் விளக்கியவைகள். எனவே இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கின்றது. ஒன்று கட்டளையை எடுத்து நடப்பது, செயல்படுத்துவது என்பது வேறு, ஒரு விஷயத்தை செய்யாமல் இருப்பது என்பது வேறு. ஆனா இதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஏவி விட்டால், கட்டளையிட்டு விட்டால், உங்களால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு நீங்கள் எடுத்து நடங்கள், எந்த அளவு முடியுமோ அந்த அளவு எடுத்து நடங்கள் என்பது கட்டளைக்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஃபைதா நஹைத்துக்கும், உங்களை ஒன்றை தடுத்து விட்டால், பந்தஹு, நீங்க அதை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுங்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, தடை என்பதில் நாங்கள் எங்களால முடியுமான அளவு நாங்கள் தவிர்ந்து கொள்றோம் என்று சொல்ல முடியாது. மதுபான மருந்து வரு, எனக்கு இந்த அளவு தான் முடியும், எனவே முடியுமான அளவு நான் தவிர்ந்து கொள்கின்றேன். எனவே ஹராமான விஷயங்கள், தடுக்கப்பட்ட விஷயங்களை பொறுத்த மட்டில் முற்றுமுழுதாக நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் செய்வதென்பது வேறு, ஒன்றை செய்யாமல் இருப்பதென்பது வேறு. நாங்கள் வணக்கங்களை எடுத்துக்கொண்டால் தொழுகிறது என்றது செயல், ஜக்காத் கொடுக்கிறது என்றது செயல், ஹஜ் செய்யறது என்றது செயல், ஆனா நோம்பு நோற்பது செயல் கிடையாது, செய்யாமல் இருப்பது. எனவே எங்களால் முடியுமான அளவு தடுக்கப்பட்டவைகளை நாங்கள் தவிர்ந்து கொள்வது என்றத இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதைத்தான் காட்டி தந்தார்கள்? நான் உங்களை ஒரு விஷயத்தை ஏவி விட்டால் உங்களுக்கு எந்த அளவு முடியுமோ அந்த அளவு செய்யுங்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, கலிமாவில கூட ஒருத்தனுக்கு வாயால் மொழியாவிட்டால் அவனுக்கு சக்தி இல்லை. கலிமா சொன்னால்தான் ஒருவன் இஸ்லாத்துல நுழையலாம், ஆனா ஒருத்தனுக்கு வாய் பேச முடியாது என்றால் அதுக்கு அவனுடைய செய்கைகள் மூலமாக அவனுக்கு இஸ்லாத்துல வரலாம். அதே மாதிரி தொழுகையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், தொழுகைக்கு முன்னால் சுத்தமாகுவதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஒருத்தன் அதாவது உது செய்ய வேண்டும், உது செய்வதற்கு அவனுக்கு தண்ணி கிடைக்காவிட்டால், அல்லது தண்ணி இருக்குது அவனால் அதை பாவிக்க முடியாத அளவுக்கு நோயாளியாக இருந்தால் அவன் என்ன செய்யலாம்? தயமம் செய்யலாம். இஸ்லாம் காட்டி தருகின்றது, பத்தக்குள்ளாக மஸ்தத்தாட்டும், உங்களுக்கு எந்த அளவு முடியுமோ அந்த அளவு நீங்க அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். உது செய்கின்றான், அந்த உதுவுடைய உறுப்புகள்ல ஏதாவது ஒரு உறுப்பு அவனுடைய முழுமை பெற்றதாக இல்லை, கையோ அவனுடைய கை வந்து அரைவாசியால் அதாவது வெட்டப்பட்டிருக்கின்ற வைத்துக் கொள்வோம், எந்த அளவு மீதமாக இருக்கின்றதோ அந்த அளவு அவன் கழுவினால் போதும். எனவே அல்லாஹ் அதாவது எங்களுக்கு மார்க்கம் இந்த அளவு இலகுவாக்கப்பட்டிருக்கின்றது. தொழுகையை பாருங்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுக்கு மூலத்தில் இரத்தம் வரக்கூடிய நோய் இருந்தது, பைல்ஸ் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், சல்லி காயிமன், பரலான தொழுகைகளை நீங்கள் நின்று தொழுங்கள்.
ஃபஇல்லம் தஸ்தத்ய உங்களுக்கு அதுக்கு முடியாவிட்டால் ஃபகாயிதன் உட்கார்ந்து தொழுங்கள். அதுவும் முடியாவிட்டால் ஃபஅலா ஜம்பின் உங்களுடைய வலப்புறத்தில் சாய்ந்து நீங்கள் தொழுங்கள். அப்படியும் முடியாவிட்டால் மல்லாக்கப்படுத்து தொழுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டம் கட்டமாக அவர்கள் கூறினார். எனவே எந்த அளவுக்கு இஸ்லாம் வந்து எங்களுக்கு இந்த மார்க்கத்தை தேசிப்படுத்தி தந்திருக்கின்றது என்பதை இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். ஃபத்தகுல்லாஹ மஸ்தத்தாத்தும், அதே மாதிரி நோன்பு குத்திப அலைக்கும் சுயாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது, கட்டாயம் நீங்கள் நோன்பை நோக்க வேண்டும் என்று கடமையாக்கப்பட்டிருந்தாலும் அதிலே யாரு நோன்பு நோட்பதற்கு சக்தி இல்லாமல் இருக்கின்றார்களோ, விசேஷமாக வயோதிபர்கள், வயோதிபர்கள் கடுமையான வயோதிபத்துக்கு போயிட்டார்கள், அவர்களால் திருப்பி இந்த ரமலான் மாதத்துடைய நோன்பை வேறு நாட்களில் நோக்க முடியாது. அல்லது நோயாளிகள், இதற்கு பின்னால் அவர்களுடைய நோய் சுகமாகும் என்பதை எதிர்பார்க்க முடியாது. இவர்கள் என்ன செய்யலாம்? மார்க்கம் என்ன கூறுகின்றது? அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு நோயாளிக்கு உணவு அளித்து விட்டால் போதும், அவர்கள் நோன்பு நோக்கது கடமை இல்லை. நோன்பு நோக்க முடியாது அவர்களா, அவர்களை திருப்பி கதா செய்ய முடியுமா என்றால் அதுவும் முடியாது. எனவே இஸ்லாம் என்ன சொல்கின்றது? பத்தகுல்லாஹ மஸ்தத்தாத்தும், உங்களால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நோன்பு நோட்பதற்கு அந்த நோன்பை விட்டு விட்டு வேறு நாட்களில் நோன்பு நோட்பதற்கு முடியலையா, நீங்கள் உணவளித்துக் கொள்ளலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக எங்களுக்கு இந்த மார்க்கத்தை வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள். அதே மாதிரி ஜகாத்து, அதே மாதிரி ஹஜ்ஜி, அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜில் என்ன கூறுகின்றார், யாருக்கு அங்கே போவதற்கு சக்தி இருக்கின்றதோ, யாருக்கு அங்கே போவதற்குரிய வசதி இருக்கின்றதோ அவர்கள் மீதுதான் கடமை, வேற யாருக்கும் கடமை இல்லை. ஜக்காத்து, யார்கிட்ட பணம் இருக்கின்றதோ அது ஒரு வருஷமாக இருக்க வேண்டும், அது நிசாப் அதனுடைய அளவை அடைந்திருக்க வேண்டும். ஏன்? காரணம், அனைவருக்கும் இவைகள் கடமை கிடையாது. எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எனவே அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் எங்களுக்கு அழகான முறையில் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். இதை பொறுத்த மட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அபூ ஹுரைரா அவர்கள் கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை நான் கேட்டேன், என்ன கூறினார்கள்? அதாவது, மா நஹைத்துக்கு மன்ஹு ஃபஜ்தனிபு, நான் உங்களை ஒரு விஷயத்தை அதாவது தடுத்து விட்டால் நீங்கள் அதை முழுமையாக தவிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது நான் உங்களுக்கு ஏவி விட்டால் உங்களுக்கு முடியுமான அளவை நீங்க செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்னால் இருந்த ஃபைன்னமா அகலக, அதாவது உங்களுக்கு முன்னால் இருந்த கூட்டங்கள் அளிக்கப்பட்டதுக்குரிய காரணம், அவர்கள் கஸ்ரத்து மசாஇலிஹிம், அதிகமாக கேள்விகளை கேட்டு 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 தங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்டதும், வக்திலஃபும் அல அம்பியாகிம், அவருடைய நபிமார்கள் கூறியதுக்கு மாற்றமாக முரணாக அவர்கள் செய்யப்பட்டது. ஏனென்றால் இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றதுக்கு ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள்? மனிதர்களே, உங்கள் மீது ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டிருக்கின்றது, ஃபஹுஜ்ஜு, நீங்க ஹஜ்ஜிக்கு போங்க, ஹஜ்ஜி செய்யுங்கள் என்பதாக கூறினார்கள். அப்போ ஒரு சஹாபி எழுப்பி கேட்கின்றார்கள், அகுல்ல ஆமீன் யா ரசூலுல்லாஹ், ஒவ்வொரு வருஷமும் அது கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள்? நான் ஆம் என்று கூறிவிட்டால் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் கடமையாகிவிடும், உங்களால் அது செய்யாம அதாவது செய்வதற்கு சக்தியற்றவர்களாக நீங்க ஆகிவிடுவீர்கள். அதிகமாக கேள்வி கேட்கக்கூடாது, மார்க்கத்துல ஒன்றை சொன்னா நீங்க உடனே அதை அமுல்படுத்த வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தருகின்றார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதாவது மார்க்க விஷயங்களிலே எங்களுக்கு எந்த அளவு சக்தி இருக்கின்றதோ அந்த அளவு செய்ய வேண்டும். ஆனால் அந்த சக்தியை பொறுத்த மட்டில் ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படலாம். உதாரணமாக எனக்கு நான் எனக்குரிய சக்தி பெற்ற ஒரு விஷயம் இன்னொரு சகோதரருக்கு அது இல்லாமல் இருக்கலாம். சாதாரணமாக ஒரு ஊர்லேயே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய சக்தி இன்னொருல ஊர்லேயே இல்லவருக்கு இல்லாமல் இருக்கலாம். எனவே அந்தந்த வித்தியாசங்களை கேட்ப நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரே அளவில நாங்கள் அவை பார்க்க கூடாது. இல்ல நான் செய்யறேன் தானே, ஏ உங்களுக்கு செய்ய முடியாது என்று நாங்கள் எந்த செய்ய முடியாது, கேட்க முடியாது. ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க வேண்டும். நாங்கள் அதிலே விசாரிக்கப்படுவோம். நாங்கள் அதிலே உண்மையிலேயே எங்களோட மனதை நாங்கள் தொட்டு கேட்க வேண்டும். உண்மையில் இதனுடைய சக்திக்கு அட்பாற்பட்டதா இல்லையா என்பதை நாங்கள் முடிவு செய்ய வேண்டும். எனவே அன்பா அந்த சகோதரர்களே, நாங்கள் கடைசியாக ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். மார்க்கத்துடைய, இன்று நாங்கள் பார்ப்போம் என்றா மார்க்கத்துடைய கடமைகள், மார்க்கத்துல நாங்கள் மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் பலது இருக்கின்றது. இதுல வந்து உதாரணமாக ஒருத்தர் வந்து பயான் பண்றது,
மார்க்க உபன்யாசங்கள் செய்யறது, அதே மாதிரி மார்க்கத்தை படிச்சு கொடுக்கறது, மற்றவர்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுப்பது, இப்படியாக மற்றவர்களுக்கு உதவி செய்வது, இப்படியாக பல வழிமுறைகளை நாங்க பார்க்கலாம். ஒரு மனிதனை பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து உண்மையிலேயே இந்த எல்லா துறைகளிலையும் நான் ஈடுபட வேண்டும் என்று ஆசை வைப்பது நல்ல விஷயம்தான். ஆனால் இது எல்லாவற்றிலையும் ஒரு மனிதன் முழுமையாக ஈடுபட முடியுமான்னு கேட்ட முடியாது. ஒருத்தர் வந்து என்ன செய்கின்றாரு, கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யற துறையில அவருக்கு ஆர்வம் இருக்கின்றது, அதுக்குரிய அவர் வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது, அதுக்கு அதுல அவர்கள் வந்து மிக அதாவது அதுக்குரிய முறைகள் அறிந்தவர்களா இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் மற்ற விடயங்களிலே அதாவது ஈடுபடுறதோட முக்கியமாக அவருக்கு எந்த துறையிலே அதிகமா பாண்டித்யம் இருக்கின்றதோ அதுல அவர்கள் முழுமையாக இறங்கி ஈடுபட வேண்டும். அதல்லாம நான் அதையும் செய்ய வேண்டும், இதையும் செய்ய வேண்டும், அனைத்திலையும் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாத நிலைக்கு ஆகின்றோம். நாங்கள் அதே நேரத்தில் நாங்கள் பார்த்துக்கொள்வோம், பத்தகுல்லாக மஸ்தத்தாத்தும், எங்களுக்கு எந்த அளவு அல்லாவை நாங்கள் பயந்து நடக்க முடியுமோ அந்த அளவு நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்துல கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே எந்த துறையில் எனக்கு மார்க்கத்தில் ஈடுபட முடியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் கூறி காட்டினார்கள். என்ன கூறினார்கள், அதாவது நீங்கள் ஒரு தவறை கண்டால், ஒரு தவறை நீங்கள் கண்டால் உங்களுடைய கையால் தடுங்கள், உங்களுக்கு முடியாவிட்டால் உங்களுடைய நாவால் தடுங்கள், அதுவும் முடியாவிட்டால் உங்களுடைய மனதால நீங்க அதை வெறுத்து ஒதுக்கி கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே முடியாவிட்டால், முடியாவிட்டால் ஏன் இந்த படித்தரங்கள் எங்களுக்கு கூறப்பட்டிருக்கின்றது, எங்களுடைய எந்த எந்த பகுதியில எங்களுக்கு சக்தி இருக்கின்றதோ அந்த பகுதியில நாங்கள் ஈடுபட்டுக் கொள்ளலாம், எந்த துறையிலே எங்களுக்கு அதிகமான ஈடுபாடு இருக்கின்றதோ அதுக்குரிய வசதி வாய்ப்புகள் வளங்கள் இருக்கின்றதோ அந்த துறையிலே ஈடுபட வேண்டும், அந்த துறையிலே நாங்கள் அதிகமாக ஈடுபட்டு அதிகமான நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் எனக்கு அப்படி செய்ய கிடைக்கல, இப்படி செய்ய கிடைக்கல என்று எல்லா துறைகளிலையும் நாங்கள் அதாவது மனதை போட்டு வருத்தி கொள்ள வேண்டிய தேவையில்லை. நாங்கள் மற்றவைகள் எங்களுக்கு முடியுமான பங்களிப்புகளை செய்யறதோட எந்த பகுதியில எங்களுக்கு அதிகமான ஈடுபாடு காட்ட முடியுமோ அந்த பகுதியில் ஈடுபாடு காட்டி எங்களால எந்த அளவு முடியுமோ அந்த அளவு நாங்கள் அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹை பயந்து நடக்க வேண்டும், அவனுடைய தக்குவ எண்ணத்துல வர வேண்டும். ஆனா அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகள்ல எங்களுக்கு எங்கட எங்கட சக்திக்கு ஏற்ப நாங்கள் அல்லாஹை பயந்து நடந்து கொண்டு அல்லாஹுடைய அந்த சொருக்கத்தையும் அல்லாஹு தாலாவுடைய திருப்தியையும் அடைந்த கூட்டத்தை அல்லாஹு தாலா எங்களை அனைவரையும் ஆக்கு வைப்பானாக. வாஹர் தவான் அலமதுல்லாஹ் ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.